ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் குமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, கருட புராணத்துல இருக்க அஞ்சு கடுமையான தண்டனை பத்தி பார்க்க போறோம். இது வந்து பார்ட் டூ வீடியோ. நீங்க பார்ட் ஒன் பாக்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல ஐக்கன்லயும் தரேன், மறக்காம போய் அந்த வீடியோ போய் பாருங்க. நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், நம்ம பண்ற பாவத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தண்டனைகள் இருக்கும்னு சொல்லி, அதை பார்த்தா நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோல போலாம். இன்னைக்கு இந்த வேளையில அஞ்சாவது இடத்துல இருக்கிற கருட புராணத்திலே இருக்க கடுமையான தண்டனைகள்ல எதுனா பூபோதம். இந்த இடத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து சேருவாங்கன்னா, கொஞ்சம் கூட ஒழுக்கமே இல்லாம பெண்கள் கூட கூடி இருக்கிறவங்களுக்கு, கொஞ்சம் கூட லட்சியமே இல்லாதவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இடம் கிடைக்கும். இதுக்கு வந்து என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்கன்னா, விஷம் உள்ள பூச்சிகள் ஆகட்டும் மிருகங்கள் ஆகட்டுமே வந்து கடிச்சு துப்போம், அதுவும் இல்லாமல் ரொம்பவே கொடுமைப்படுத்தி சாவடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த கொடூரமான தண்டனைகள்ல ஒன்று. இன்னைக்கு இந்த விடல நாலாவது இடத்துல இருக்க கருட புராணத்துல இருக்க கொடுமையான தண்டனைகள்ல எதுன்னா வைதராணி. இந்த இடத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து சேருவாங்கன்னா, நேரான வழியில போகாம தர்மத்துக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இடம் கிடைக்கும். எந்த மாதிரி எல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா, உங்களை வந்து நதியில தூக்கி போட்டுருவாங்க. நீங்க வந்து நினைக்கலாம், டே நல்லா நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருப்பான்டான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா அங்க வந்து அப்படி இருக்காது. மனுஷனோட உடம்புல வந்து எந்தெந்தெல்லாம் ஆர்கன்ஸ் இருக்குமோ அந்த தண்ணியில வந்து மேதங்கும். ரத்தம் ஆகட்டும், கண் ஆகட்டும், ஹார்ட் ஆகட்டும், கிட்னி ஆகட்டும், மனுஷனோட டாய்லெட் ஆகட்டும், எல்லாமே அந்த தண்ணியில வந்து மிதங்கிட்டே இருக்கும். அந்த தண்ணியை வந்து ரெட் கலர்ல இருக்கும். அதுவும் இல்லாம அந்த நதியை சுத்தி மிருகங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு இந்த விடல மூணாவது இடத்துல இருக்க கருட புராணத்துல இருக்க கொடூரமான தண்டனைகள்ல எதுனா மகாரௌரவ நரகம். இந்த இடத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து சேருவாங்கன்னா, சொத்துக்காக வந்து கொலை பண்றவங்களாகட்டும், கொடூரமாக வந்து குடும்பத்தை வந்து அழிக்கிறவங்களாகட்டும், அவங்க வந்து இந்த இடத்துக்கு வந்து சேருவாங்க. எந்த மாதிரியெல்லாம் தண்டனைகள்லாம் கொடுப்பாங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு மிருகங்கள்லாம் இருக்கும், அது வந்து இவங்களை வந்து முட்டி மோதி வந்து துணியை கிழிக்கிற மாதிரி தாறுமாறா வந்து கிழிச்சு போட்டுருவாங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டாவது இடத்துல இருக்க கருட புராணத்திலேயே இருக்க கொடூரமான தண்டனைகளில் எதுனா சன்மாலி. இந்த இடத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து சேருவாங்கன்னா, யார் எவருன்னே தெரியாமல் இருக்கிறவங்களோட தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து அழிச்சவங்களுக்கு வந்து இந்த இடத்த வந்து இடம் கிடைக்கும். எந்த மாதிரியெல்லாம் தண்டனைகள்லாம் கொடுப்பாங்கன்னா, இரும்பால் செய்யப்பட்ட ஈட்டி ஆகட்டும், கதைகள் ஆகட்டும், அதெல்லாம் நல்லாவே சூடு பண்ணிட்டு அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாம் வெட்டி எடுப்பாங்க. அதாவது உடல் உறுப்புகள் எல்லாமே வெட்டி எடுப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்பர் ஒன் இடத்துல இருக்க கருட புராணத்துல இருக்க கொடூரமான தண்டனைகள்ல எதுனா ரௌரவ நரகம். டே நீ இப்பதானா சொன்ன, நீங்க கேட்கலாம், அது வந்து மகா ரௌரவ நரகம், இது வந்து ரௌரவ நரகம். இந்த இடத்துக்கு வந்து யார் யாரெல்லாம் வந்து சேருவாங்கன்னா, வாழ விடாம தடுக்கிறவங்களாகட்டும், குடும்பத்தை வந்து பிரிக்கிறவங்களாகட்டும், குடும்பத்தை வந்து அழிக்கிறவங்களாகட்டும், இதெல்லாம் பண்றாங்க பாரு, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இடம் கிடைக்கும். கிட்டத்தட்ட வந்து ஊர்ல நாலு விதமா இருப்பாங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இடம் கிடைக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி தண்டனைகள்லாம் கிடைக்கும்னா, ஒரு சூளத்தை எடுத்து குத்திக்கிட்டே இருப்பாங்க தலையில வந்து, குத்தி 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 குத்தியே அவங்களை வந்து நல்லாவே துன்புறுத்தி வந்து சாவடிப்பாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுவும் இல்லாம இன்னும் யாரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டன் ஐத்தி ஆல்ன்ற பட்டன் ஐத்திக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம போட ப்ரொடக்ஷன்களை உடனே வந்து சேரும். இந்த வீடியோட பத்திரி வேணும்னு நினைச்சீங்கன்னா கீழே போய் கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எம்டி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது கண்டென்ட் பத்தி வீடியோனாலும் கீழே போய் கமெண்ட் செக்ஷன்ல போய் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை காய்ஸ்.